பதிமூணாவது புள்ளைன்னு நம்பித்தான் நாம இந்த சடங்கு செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல 15வது புள்ளையா. இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க 13 16 பிறந்து போய் சேர்ந்துருச்சா. இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத, மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானவரையா பேசிக்கிட்டே போற? என்ன டாப் போட்டு பேசிட்டல்ல, நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? குடும்ப விஷயத்தை பத்தி பேசுனீங்க, கொலை விழுகும். டேய், அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலகடை பக்கம் போறவரு. மச்சான், இவ ரொம்ப நொல்லு பிடிச்சுவோ, இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ, வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன், நாக்கு அறுத்துப்படுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா, நான் கல்லுப்பட்டி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க கல்லுப்பட்டிக்கும் போக வேண்டாம், பண்ணுப்பட்டிக்கும் போக வேண்டாம். டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், பேசாம இருங்க. இதுக்காவது போட்டுமா? போங்க. ஆனா என்னை ஏமாத்தி நீங்க கல்லுப்பட்டிக்கு போனீங்க, அப்புறம் என்ன உசுரோடவே பார்க்க முடியாது. பாஸ், நான் போற இடம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்துட்டியா? உட்கார் கார் பையே, உட்கார் உட்கார். சீக்கிரம் போ. வடிவுக்கு தெரியாம ஆத்தா வீட்டுக்கு போய் 5 நிமிஷத்துல பாலை குடிச்சு வந்துடணும். போடு முடியுமா? நீங்க ரெண்டு பேரும் என்ன சதி பண்றது நல்லா இல்ல. கல்லுப்பட்டிக்கு போகணும், ஆத்தாள பாக்கணும்னு தான் கவலைப்படுறீங்களே தவிர,
என்ன பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறீங்களான்னு பாக்கத்தா இப்படி செஞ்ச. நிச்சயமா நான் கொடுத்து வச்சவதா. வடிவு, உன்னை கட்டிக்கிட்டு நிமிஷத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீதான் ஆதரவுன எனக்கு நல்லா தெரியுது. ஆட என்ன வளர்த்தாளாக்கிட ஆத்தா மேலேயே நினைப்போகுது. எல்லாம் சரியாயிடும். சரி வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. எனக்கும் பசிக்கல, வாங்க. இப்படி தினமும் பாலை காய்ச்சி வச்சு ஏன் வீணாக்குற? இனி அவன் வரமாட்டான். அவன் எப்ப வருவா வரமாட்டான்னு எனக்கு தெரியாத? என்னமோ சொத்துல கரைஞ்சு போற மாதிரி பேசுறிய. சினிமா போறத போயண்டா. ஆமா சினிமா. அப்பா ஒரு பஞ்சமா பாதக நல்லா இருக்கிற பசுமாட்டெல்லாம் விலைக்கு வாங்கி வெட்டறான். மாட்டுக்கு மடி வத்தனா என்னைக்காவது ஒரு நாள் படையாமட்டுக்குத்தான் வரணும். நீ எங்கிட்ட வரத்தான் போற, என் கையாலையே உன்னை வெட்டத்தான் போறேன், பாத்துக்க. உங்க நேரம் நல்ல நேரம். என் நிலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சதும் நம்ம ஊரு விவசாய சங்கம் செஞ்ச முயற்சியில அம்மாக்கு நாள் காசு ஏத்தி நீங்க நல்லா இருக்கும். வர முடியும் வரவிறையா? பாருங்க மனுஷன் தண்ணி போட்டா என்னமோ கதா, இந்த மாடு தண்ணி போட்டா என்னடா சொல்ற? கரெக்டா கேட்ட நீ மாப்பிள்ள வேலை பாருன்னு. மாடு மிளகா பச்சை தூங்குது. மாமா கலையத்துல இருக்கிற கள்ளப்புறாங்க போய் தொட்டில ஊத்து. மாமா தொட்டில உள்ள கல்லு புற காலி. மரியாதையா செம்ப குடுறே, குடுக்க போறியா இல்லையா?
நான் ஒண்ணு ராவோட ராவா நடு வீட்ல தாலி கட்டிக்கிட்டு உன்ன மாதிரி வந்தவன் இல்ல. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஆசீர்வாதத்தோட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவன். இது ஓ சொத்து இல்ல, என் புருஷன் வீட்டு சொத்து. எடு கைய. இது ஓ சொத்து இல்ல, என் புருஷன் வீட்டு சொத்து. எடு கைய.